வணக்கம். கலாம் செய்திகள், வாசிப்பவர் சதீஷ்குமார். பிஜேபி வேல் யாத்திரை குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் திரைப்பட இயக்குனர் கௌதமனை கைது செய்ய கோரி பிஜேபி விவசாய அணி மாநில துணைத் தலைவர் முத்துராமன் ஜி தலைமையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. இதில் மாநில சிறுபான்மையினர் அணி கல்வாரி தியாகராஜன், மாவட்ட தலைவர் சிறில் ராயப்பன், துணைத் தலைவர் அப்துல் ஹமீது, வழக்கறிஞர் ரமேஷ், மாவட்ட விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் பாலமேடு செந்தில்குமார் பங்கேற்றனர். கலாம் செய்திகளுக்காக மதுரை கனகராஜ். எஸ் ஆலங்குளம் பக்கத்தில் ஆணையூர்லேருந்து வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். மாநில விவசாய அணி துணைத் தலைவராக இருக்கேன். இன்னைக்கு இந்த மனு எதுக்காக கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, கௌதமன் என்கிற அரசு கட்சியின் நிர்வாகம்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் வந்து எங்கள் தலைவரை ரொம்ப வந்து இழிவாக பேசியிருக்காரு. அவர் தமிழரே அல்ல, அவர் தமிழர் அல்ல, துரைசாமி துணைத் தலைவர் தமிழர் அல்ல, அப்புறம் வந்து எச் ராஜா தமிழர் அல்ல. இனிமேல் வேலை தொட்டால் நாங்கள் ஒரு பெரிய கலவரம் பண்ணுவோம், நீ வேலை தொட்டால் வந்து நீங்கள் தமிழரே கிடையாது, வேலை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வேல் யாத்திரையை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு. வேல் யாத்திரை கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து அவர் மீட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. போகிற இடமெல்லாம் நல்லா வரவேற்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பேர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே இவர் தேவையில்லாத வந்து இளைஞர்களிடத்தை வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வேல் யாத்திரை நீங்கள் தமிழர் கிடையாது, வந்து தமிழ் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வன்முறையை தூண்டு விதமாக அவர் பேசுகிறாரு. அவரை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மனு கொடுக்க வந்து, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவர் மதத்தை தூண்டு விதமாக நடக்கிறாரு. அவர் வந்து சாதி கலரத்தை தூண்டணும், மத கலரை தூண்டுற மாதிரி வந்து போது வேல் யாத்திரை போகக்கூடாது, போனால் இளைஞர்களை வந்து நாங்கள் வந்து நான் சும்மா இருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் அவர் தமிழரே இல்லைங்கிறார். ஒரு ஆதி கூடி தமிழனை வந்து எப்படி அவர் தமிழர்லன்னு அவர் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவருக்கு பின்னாடி யார் இருந்து அவரை வந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கௌதம்ன்றது இப்போ யாருனே தெரியாது, நீங்களே சொல்றீங்க. ஆமாம், அவர் ஒரு பெரிய ஆள் கிடையாதுன்றீங்க. அப்புறம் அவருக்கு எதிராக அவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். எல்லாமே எல்லாம் அவர் யூடியூப்ல வருதே. அவர் பேரரசு ஒரு கட்சியை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லும்போது அவர் சொல்ற பேச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ மெரினா கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுக்காக கூண்ண கூட்டத்துக்கு எனக்கு ஒரு மணி டைம் கொடுங்க, அந்த வீடியோ வேணால் நான் காட்டுறேன். வேல் யாத்திரைக்கு யாத்திரைக்கு எதிராக பேசுறதா இருந்தா தமிழக அரசே வேல் யாத்திரை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஒரு சாமி கும்பிடுறது வந்து எப்படிங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஒரு சாமி சொல்ற கருத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. அதே தமிழக அரசு அதிமுக அரசு எடுத்து எந்த ஒரு கருத்துமே உங்க கட்சிக்காரங்களும் யாருமே சொல்லலையா? இல்லைங்க, எந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து இந்து ரத நீங்க பாரதிய ஜனதா விடுங்க, எல்லா இந்துக்களுக்கும் போறேங்க. அந்த வேல் யாத்திரை நடத்துறங்கிற நிப்பாட்டுங்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா? சாமி கும்பிட